ஆத்ம நமஸ்காரம். சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளிய உலகஷேம பிரகாசிகை. இராமாயணம். உத்தர தேசமான யாராலும் வெல்ல முடியாத அயோத்திதான் மோட்ச ராஜ்யம். தசரதன் என்றால் தச, அதாவது பத்து திக்குகளிலும், அதாவது நவத்வாரங்களிலும் இருதயத்திலுமான ரதம் ஓட்டுகிற பிரம்மமாகும். அந்த பிரம்மத்திற்கு மூன்று மனைவிகள். அவையே ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி ஆகிய கோசலை, சுமித்ரை, கைகேயி என்று சொல்லுகிற தங்களுடைய ரூபங்களானவர்கள். ஸ்ரீராமன் ஆத்மாவாகும். நேர்வழியில் நடக்க சம்மதிக்காத தாடகை காமரூபிணியாகும். காமம்தான் அவள். ராகத்வேஷ வனமான கடுமையான வனத்தில் அவள் வசிக்கிறாள். தசேந்திரியங்களின் வழியாக சகோதரியான காமரூபிணியோடு கூட உலகத்தில் அலைந்து துன்பப்படுகிற உயிர்தான் பத்து தலைகளுடைய ராவணன். வாலி என்பது இந்திரபுத்திரன், அதாவது பஞ்சேந்திரியங்கள் வழியாக வளைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற மனம். அந்த வாளியை வதம் செய்ய வட்ட வடிவமாக நிற்கும் ஏழு மராமரங்களை ஒரே அம்பால் ஊடுருவ செய்பவராலேயே முடியும். அந்த மராமரங்களாவன கண்கள், காதுகள், மூக்கு துவாரங்கள், வாய் ஆகும். பிராணாயாமம் என்ற ராமபாணத்தால் எய்யும்போது அது இந்த ஏழு துவாரங்கள் வழியாக ஊடுருவி செல்வதாகும். அது உள்ளிலிருந்து செய்ய வேண்டியதாகும். அதனால்தான் மறைவிலிருந்து அம்பு எய்ததாக சொல்லப்படுகிறது. இராமநாமமாகிய இராமபாணத்தை அப்படி உள்வழி செலுத்தும் போது இந்த ஏழு துவாரங்கள் வழியாக செயல்படும் மனம் செயலற்று ஒடுங்கிவிடும். அதாவது இராமநாமம் உண்மை. ஆத்ம நமஸ்காரம்.